ப்ரொஃபஷனாக இருக்கப்ப நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பணம் உள்ளவங்களுக்கும் உதவி செய்யலாம், பணம் இல்லாதவங்களும் உதவி செய்யலாம், பணம் இல்லாதவங்க பணம் வாங்காமல் உதவி செய்யலாம், பணம் இருக்கிற பணம் வாங்கிட்டு உதவி செய்யலாம். ஆனால் அது பொதுவாக எல்லாத்துக்கும் உதவி செய்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வழக்கறிஞராக இருக்கிறது, அறிவுரை கொடுக்கறது. அந்த வகையில் பார்க்கணும்னா அங்கே வந்து போலீஸாக இருக்கிறப்ப ஒரு குறிக்கோள் அது சட்டத்தை அமல்படுத்துறது, இங்கே வந்து அப்படி இல்லை. ரைட், இங்கே பொதுவாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த ப்ரொஃபஷனில் இருக்குது. உதவி செய்கிறது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆகிட்டு உண்மையில கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்பயும் சரி, அதாவது கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப இந்த ப்ரோபோனோ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ போனோம்னா இப்போ மீடியேஷன் செய்கிறோம் இல்லையா, மீடியேஷன் தமிழில் வந்து அது சரியான வார்த்தையாக இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் வராங்க வழக்கு வச்சுக்கிட்டு, அவங்க ரெண்டு பேரும் அதை தீர்த்து வச்சுட்டோம்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகிறது பார்க்குறதே பெரிய மகிழ்ச்சி தானே. யூ என்ஜாய் தட், யூ நோ, யூ சீ பீப்புள் கோயிங் பேக் ஹாப்பிலி, தி டோன்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி இன் கார்ட், தி கம் தேர், யூ மீடியேட் அண்ட் தே லீவ் ஹாப்பிலி, லீவ் தி ஆஃபீஸ் ஹாப்பிலி, அண்ட் சம் ஆஃப் தெம் தே மெயின்டெயின் தி ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா, அதாவது லிட்டிகேஷன் அதாவது விட்டுட்டு இந்த மீடியேஷனுக்கு தான் இப்போ போகலான்னு இருக்கேன். கேஸ் கன்சியூமர் அசோசியேஷன் சிங்கப்பூர் மீடியேஷன் தான் ஆரம்பம் எனக்கு. அதுக்கு பிறகு அதுலேயே வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு மீடியேஷன், அப்புறம் தான் கம்யூனிட்டி மீடியேஷன். அது இதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான். இதெல்லாம் பணத்துக்காக இல்லை, கன்சியூமர் அசோசியேஷன் காசு இல்லை, கம்யூனிட்டி மீடியேஷனும் காசு இல்லை. இப்போ கார்ட்லேயும் செய்கிறேன் நான், அது நம்ம ஸ்டேட் கார்ட்ஸில் மீடியேஷன் செய்கிறேன். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது செஞ்சு அது ஒரு பணத்தோட இந்த மாதிரி செய்கிறப்ப சமயங்களில் ஒரு மகிழ்ச்சி உண்டாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். வழக்கறிஞர் போனால் சிங்கப்பூரில் வந்து சீப் இல்லை, நிறையா பணம் வேணும், அந்த மாதிரி பணம் கொடுக்குற பேர் ரொம்ப பேரும் இல்லை, இவங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும், அவங்களுக்காக தான் செய்கிறது. இப்போ சில பேர் வந்தாங்க, ஒருத்தர் இங்கே அவர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு அட்வைஸ் கேட்டேன், நான் சொல்லிட்டேன் இது வந்து காசு இல்லாதவங்களுக்கு செய்கிறது, உங்களாட்ட பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு செய்கிறது இல்லை அப்படி சொல்லி, அதுக்கு நீங்கள் போய் வேறு வழக்கறிஞரை பார்த்து கேளுங்க, அவர் சொல்லுவார் எப்படி நீங்கள் செய்யலான்னுட்டு. அது இந்த மாதிரி அனுப்பிவிட்டுருவோம் அதை, ஏன்னா இது இல்லாதவங்களுக்கு உள்ளது, பணக்காரங்களுக்கு உள்ளது இல்லை, அதனால தான் இதை ஆரம்பிக்கிறது. இப்போ ரொம்ப பேர் இருக்கிறவங்க, அதாவது லாயர்கிட்ட போனாலுமே டைமுக்கே காசு, அது வந்து சீப் இல்லை. சிங்கப்பூரில் வந்து லீகல் அட்வைஸ் இல்லை லீகல் ஒர்க் அவ்வளவு எளி குறைஞ்ச பணத்தில் வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் கூட இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரைமரி ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் பிஜேபி, அதே நான் இருக்கிறேன் அந்த பிஜேபின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் குறைவான இதுக்கு அவங்களுக்கு தரமான அறிவுரை கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தது. அதாவது இந்த இப்போ நம்ம இருக்கிற நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் அவர் ஆரம்பிச்சு வச்சுருக்காரு இந்த மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் சட்ட ஆலோசனை வந்து எளிதாக கிடைக்கிறதுக்கு பணி செஞ்சுருக்காங்க.